சிவன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். ஒரு மன்னர் வந்து நிறைய ஓவியர்களை கூப்பிட்டு ஒரு தத்ரூபமான சேவலை வரைங்கன்னு சொன்னாங்க. அந்த ஓவியரும் அந்த சேவலை வரைஞ்சிட்டாங்க. அது எதுன்னு ஒருத்தருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அரண்மனையில் இருக்கிற பழைய ஓவியரை கூப்பிட்டு தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவரால் தீர்ப்பு சொல்ல முடியல. அதுக்கு ஐடியா சொல்கிறேன்னு அந்த ஓவியரை சொல்லிவிட்டு ஒரு உண்மையான சேவலை கொண்டு வந்து ரூமில் போட்டுட்டு அது எந்த ஓவியத்து கூட சண்டை போடுதோ அதான் ஒரிஜினல் கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னார். ஆனால் அது எது கூடயும் சண்டையே போடல. அதனால் அந்த மன்னர் சொன்னார், நீங்களே ஒரு ஓவியத்தை வரைஞ்சி கொண்டு வாங்க. அதனால் இப்போ உடனே வரைஞ்சிட முடியாது, ஒரு 6 மாதம் டைம் வேணும்னு கேட்டுட்டு சரின்னு மன்னர் சொல்லிவிட்டு 6 மாதம் கழித்து எல்லாருமே ஓவியத்தை வரைஞ்சி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஓவியர்கிட்ட படமே இல்லை. எங்கே உங்கள் ஓவியம் கேட்டுட்டு மன்னர் கேட்டார். அது இதோ இப்போ உடனே வரைஞ்சிடறேன்னு வரைஞ்சிட்டாரு. சேவல் அந்த ஓவியத்துக்கிட்டையும் சண்டை போட்டிருக்கு. மன்னர் கேட்டார், 6 மாதம் தானே டைம் கேட்டீங்க, இப்போ உடனே வரைஞ்சிட்டீங்களே எப்படின்னு கேட்டார். 6 மாதம் கோழி என்னென்ன பண்ணுது, சேவல் என்னென்ன பண்ணுது, எப்படி தூங்குது, எப்படி சாப்பிடுது, அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம என்ன பண்ணும்போது அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், அப்போ தான் வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ.